மிகவும் மோசமாக மிகவும் வேதனையான பிரதேசமாக மாறியிருக்கின்றது.
மன
மனப்பேர் என்கிற சிங்கள பெண் இதே நிலைமை இங்க இருக்கின்ற சாந்திகளாக இங்க இருக்கின்ற வித்யாக்களாக ஏமாற்றப்பட்டிருந்தார்கள் வஞ்சிக்கப்பட்டிருந்தார்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் அது மாத்திரமல்ல முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான யூதிகள் காணாமல் போயிருக்கிறார்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று 1989 காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி சகோதரிகள் சிங்கள சகோதரிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் மனப்படுத்தப்பட்டார்கள் 1989 மே மாதம் 18 பிரபாகரன் படுகொலை செய்து விட்டார்கள் என்று கூறுகிறார் இந்த நாட்டின் தமிழ் என்ற காரணத்தினால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் இதே போன்று 1989 எங்களது கட்சியின் தலைவரான பேரன்புக்குரிய ரோகன தீவிரா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அதாவது உயிரோடு கொளுத்தி கொளுத்தப்பட்டார் அதனால் இந்த நாட்டின் கடந்த 67 வருடங்களாக இந்த நாட்டின் சிங்கவரின் ஆட்சியோ தமிழனின் ஆட்சியோ நடக்கவில்லை இந்த நாட்டின் முதலாட்சி ஆட்சி முதலாட்சியம் என்பது கொடியது முதலாட்சியம் என்பது சுரண்டல் மிக்கது அது மக்களை பிரிக்கின்ற சிதைக்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்ற ஆட்சியாகும் அதனால் தான் நாங்கள் கூறுகின்றோம் சே கூறுகின்றார் எங்களது விமால் கூறுகின்றார்கள் இதோ இருக்கின்ற எங்களது 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 இந்த கூட்டத்திற்காக வருகை தந்திருக்கின்ற கீப தூதுவர் அவர்கள் கூறுகின்றார்கள் இதோ எங்களது செயலாளர் கூறுகின்றார்கள் வேறு எதுவல்ல நாங்களும் நீங்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்றால் சேயை போன்று புரட்சி செய்ய வேண்டும் சேயை போன்று புரட்சிவாதராக மாற வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதனால் இன்று இருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற ஒரே போராட்டம் பசி என்கின்ற பொழுது சிங்களவனுக்கு வேறு பசி தமிழனுக்கு வேறு பசி கிடையாது இங்க இருக்கின்ற பெண்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது சிங்கள பெண்ணுக்கு வேறு விதமான பாதிப்பு தமிழ் பெண்ணுக்கு வேறு விதமான பாதிப்பு கிடையாது தமிழர்களும் சிங்களவர்களும் ஒரே முறையில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கின்ற சிங்கள பணக்காரன் எடுத்துக்கொண்டால் சுகுசாக வாழ்கின்றார் இங்க இருக்கின்ற தமிழ் பணக்காரன் எடுத்துக்கொண்டால் சுகுசாக வாழ்கின்றார் அந்த சுகுசாக வாழ்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற முதலாளித்துவ கும்பலுக்கு 20% கும்பலுக்கு நாட்டின் தேசிய வருமானத்தில் 53% இறையாக வருகின்றது அவர்களது வாழ்க்கைக்காக அவர்களது சுகுசு வாழ்க்கைக்காக நாட்டின் வறுமையில் வாடுகின்ற 120% மக்களுக்கு குடும்பங்களுக்கு 4.5% ஒதுக்கப்படுகின்றது அந்த 4.5% பதி ஒதுக்கப்படுகின்ற நிதியில் தமிழனும் சிங்களவனும் முஸ்லிம் ஏழைகள் துன்பப்படுகின்றார்கள் என்பதே அங்கு இருக்கின்ற முதலாளிகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற ஒரு கைவிடுவதற்கு அது நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் முதலாளிகள் தாங்களது சுகத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இன்னும் இந்த வர்க்க முரண்பாடு ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கு இடையில் இருக்கின்ற வித்தியாசம் இந்த முரண்பாடுகளை நீக்கி நாட்டின் அனைவரும் மக்கள் அனைவரும் சமத்துவமாக சமுடைமை சமுதாயத்தை உருவாக்கி அதன் கீழ் இந்த நாட்டில் ஒரு சோசியலிசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றே எங்களது சோசியலிச இளைஞர் சங்கம் என்ற இளைஞர்களோடு சேர்ந்து அதற்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற இளைஞர்களை வாருங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் பேசுங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வாருங்கள் அதற்காக தோல் கொடுப்பதற்கு அதற்காக கரம் கொடுப்பதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தயார் மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட அமைப்பாளர் கனிஷ்ட அமைப்பாளர் சோசியலிச இளைஞர் சங்கம் தயார் என்று கூறிக்கொண்டு இந்த கூட்டத்துக்காக வருகிறது எங்களது கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட காலஞ்சுகள் உள்ளிட்ட அதே போன்று எங்களது அதாவது தொலைபேசி ஊடாக அழைக்கப்பட்ட அழைப்புகளுக்கு வடமாகாணத்தில் இருக்கின்ற மாகாண சபையின் எதிர்கட்சி தலைவர் ஏபிஆர் இயக்கத்தின் தோழர் சுகு உள்ளிட்ட பலரும் வந்திருக்கின்றார்கள் எனக்கு ஒரு சில குறிப்புகளை தெரியவில்லை அதே போன்று எங்களால் அழைக்கப்பட்ட பொழுது இங்கு இருக்கின்ற பல்வேறு உறுப்பினர் பல கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் கூறினார்கள் தோழர் நாங்கள் வருகின்றோம் என்பவர் ஜாதி மத குலத்துக்கு அப்பால் பட்டது அதனால் ஏன் மூலமாக நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாட்டில் ஒரு ஒற்றுமையை கட்டியிருக்க முடியும் அதற்கான ஒரு களமாக இன்று மாறி இருக்கின்றது அதற்காக வருகை தந்த பெயர்கள் சொல்லப்பட்டு சொல்லப்பட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சே நீடுடி வாழ்க என்று கூறிக்கொண்டு இங்கு இருக்கின்ற சோசியலிச இளைஞர் சங்கம் நீடுடி வாழ்க என்றும்
அதை ஃப்ரூட்டிங் நாட்கள் தேசிய ஒற்றுமை கட்டி என்பதற்கு ஆக போராடுகின்ற சோசியலிச இளைஞர் சங்கத்தின் செயற்பாடுகள் மிகவும் பலம் பெற அவர்களுக்கு வலுவும் சக்தியும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஆதரணி சகோதரி சகோதரிய விசேஷ மம ஈட்டு பசங்க அண்ணா அப்படி
අධස්මේදී මුඩි වයිකල් වල මැරුණා දූෂණය කරා අන්න එක එක කතා ඇත්තමම ඇත්ත සිද්ධ වෙන්න ඇත්ත අපි උඩට මේ දෙබල මනුස්සයා ඉන්නවා මෙන්න මේ අපිට රීඩවට පත් කරන්නේ කවුද සිංහල අදහස් ඒක සිංහල අමුදාව නිසාම තමයි අපි මේ රීඩවට ලක්ෙන්නේ නිසා අපි දෙබල අමුදාව කතා කරන දෙබල ප්‍රජා කතා කරන මොකද උසයි අපි ඒක අනිත් පැත්තට යන්නේ मेपतिमे අන්න උතුරන මේ නායකවරයා අනිත් පැත්තේ අපි ආපෝයේ බැලුවදී 2009 2009 සම්පූර්ණමි අපේ සදාදී නැහැ රෝණ සමුද්‍රය මරණ උත්සල පණ පිටින් යා සිංහල නිසා සිංහල මුදාව යවට සිංහල උතුරු නිසා සිංහල තමයි අපේ සමුද්‍රයන්න දුෂණය කරන එක නේද दिशा ඇරවීම සඳහා යාපනයේට අපි පැමිණලා තිබෙනවා කියන